வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புக்கில் திருக்குறளில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடாக தான் வந்து இதில் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நான் எடுத்துருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் 8 கவர் ஆகக்கூடிய தகவல், சரிங்களா? கதைக்கு பொருத்தமான குறளை தேர்வு செய்து காரணத்தை எழுதுக. சின்னசாமி யாரோ மரத்தோரமாக நிற்கிறாங்க, யாராக இருக்கும்? மாட்டு வண்டியை ஓட்டுக்கிட்டு அப்பா கேட்டார். பையன் சொல்றான், தெரியலப்பா. இறங்க யாருன்னு பாரு. வாட்டம் சாட்டமாய் கண்ணாடியும் அலைபேசியும் கையுமாய் சாலையோரத்தில் வண்டியுடன் ஒருவர் நின்றிருந்தார். ஐயா, நீங்க வெளியூரப்பா? வண்டி நின்று போச்சு. அப்படியா? வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு. ஊரு ரொம்ப தூரம், வேற வண்டியும் வராது. அவர் உடையையும் உழைத்து களைத்த வேர்வை பொங்கிய உடலையும் பார்த்து வரலனிட்டார். 3-4 பேர் தான் வண்டியில் இருந்தோம். சிறிது தூரம் போறதுக்குள்ள மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு. நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். இரவுல தூங்க போறப்போ அப்பா சொன்னார், தம்பி, அந்த சுட்டுக்காரர் மழை தாங்காம நடந்திருக்காரு. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சிச்சு. வேற யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில கட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பாவம், படிச்சவரா இருக்காரு, சூழ்நிலை புரியாம வரமாட்டேன்னு சொன்னாரு. இப்போ வேதனைப்பட்டாரே. இந்த கதைக்குண்டான பொருத்தமான குரல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆள் இருக்கக்கூடிய குரல். உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது சொல்றாங்க பாருங்க, உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதர், பல நூல்களை கற்றாயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவர். உலகத்தோடு ஒத்து வாழாதவங்க அல்லது உலகத்தோடு ஒத்து வாழ கத்துக்காதவங்க, அவங்க பல புக்கு படிச்சிருந்தாலும் கூட அவங்க வந்து கல்லாதவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த முதல் குரலே வந்து பொருந்திடுது சரியா, சரிங்களா? வேற குரல் நம்ம போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாருங்க, நச்சப்படாதவன் செல்வம். இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. அதாவது நச்சப்படாதவன் அப்படின்னா அதுக்குண்டான பொருள் பார்த்தீங்கன்னா, பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர். பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் தான் நச்சப்படாதவன். கொடுப்பதுவும் தூய்ப்பதுவும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். இக்குறளில் வரும் அளபடைகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து இந்த தூம் தூம் அப்படின்னு வர்றதுனால பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை, சரிங்களா? பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துக. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் அப்படின்னு சொல்றது வந்து உயிரினும் ஓம்பப்படும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. அதுக்கு வந்து நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்றது. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை அப்படின்ற இந்த அடி, சரிங்களா? ஸோ இங்க ஒழுக்கம் வந்துச்சு, இங்க வந்து ஒழுக்கம் வந்துச்சு. நடுவில், இங்க வந்து ஊர் நடுவில் உயிரை அப்படின்னாங்க, இங்க உயிரினும் அப்படின்னு வருது. ஸோ ஈஸியா வந்து இது மாதிரி கேட்டா நம்ம ஈஸியா பொருத்திடலாம், சரிங்களா? இங்க பாருங்க, வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக அப்படின்றாங்க. ஸோ ஓமை அணி தான் இதுக்கு, சரிங்களா? ஸோ வாங்க, இந்த குறள் எங்க இருக்கு அதுக்குண்டான சரியான பொருள் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மறக்கவே மாட்டோம். இதோ இருக்குது பாருங்க, கொடுங்கோன்மை. அதில் வேலோடு நின்றான் இடுவென்றதும் போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன்
தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது, வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்வதற்கு நிகரானதாகும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். சரிங்களா? அதாவது ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய கையில் வச்சுட்டு அரசன் என்ன பண்றான், தன் அதிகாரத்தை கையில் கொண்டு மக்கள்கள் மீது வரி விதிப்பது, வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா ஓமை அணில வருது. சரிங்களா? திருக்குறள் பற்றிய கவிதை. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு இந்த திருக்குறளை போற்றி போகிறது யார் அப்படின்னா அறிவுமதி சொல்றாங்க. சரிங்களா? உரை வந்து ஊத்தி ஊத்தி பார்த்தா கூட புளிக்கவே இல்லையா அந்த பால். சரிங்களா? பொதுவாக பால் உர ஊத்தனா புளிச்சு போயிடும், ஆனால் அந்த பால் புளிக்கல. தந்தை தந்த தாய்ப்பால், பொதுவாக வந்து அம்மா தான் வந்து தாய்ப்பால் தருவாங்க, ஆனால் இங்க என்ன சொல்றாங்க, தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா அறிவுமதி. இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? கரப்பிடும்பை இல்லாறு இத்தொடரில் பொருள் கூறுக அப்படின்றாங்க. தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல், அதுதான் வந்து கரப்பிடும்பை இல்லாறு அப்படின்னு சொல்றது. தம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து மறைத்து வைத்தல். சரிங்களா? பின் வருவனவற்றுள் கூறான ஆயுதம் என்று சென்னத போதர் கூறுகின்றார், ஏன் என்பதை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. எது வந்து கூறான ஆயுதம் அப்படின்னு சொல்றாரு சென்னத போதர்னா திருவள்ளுவர் அப்படின்றாங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய கத்தி, இரும்பு ஈட்டி, உழைத்ததால் கிடைத்த ஊதியம், வில்லும் அன்பும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த உழைத்ததால் கிடைத்த ஊதியம் தான் வந்து ஒரு கூர்மையான ஆயுதம். அதாவது செய்ய பொருளை செருனர் செருக்கருக்கும் எகதனீர் கூறியதில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? சோ ஒரு பொருளை ஈட்டணும், அது எப்படி ஈட்டணும், உழைத்ததால் கிடைத்த ஊதியமும் இந்த ஒரு பொருளை ஈட்ட வேண்டும், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பொருள் தான் கொடுக்குது. சரிங்களா? ஸோ ஆகையினால உழைத்ததால் கிடைத்த ஊதியம் அப்படின்றத வந்து இந்த கூர்மையான ஆயுதம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். சரிங்களா? ஸோ இந்த குறளை பாருங்க, குண்டேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தோன் ருண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன் கைப்பொருள்களை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போர் காண்பது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஓமை அணி, ஜஸ்ட் இந்த குரல் வந்து பார்த்துக்குங்க. பட் ஆனால் இதுக்குண்டான குரல், இந்த குரலை வந்து ஜஸ்ட் பார்த்துக்குங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த குரல் கொடுத்துட்டு என்னன்னு கேட்டானா ஓமை அணி. சரிங்களா? ஸோ சம்பாரிச்சு தன்னுடைய கையில வச்சுட்டு அதை ஒருத்த வந்து செலவு செய்யறான், ஒரு செயலை செய்யறான் அப்படின்னா அவன் எப்படி சொல்றாங்க, எதுக்கு ஊமைப்படுத்துறாங்க, மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு ஒருத்த என்ன பண்றான், மலை மேல பாதுகாப்பா நின்றுக்குன்னு யானை போர் காண்பது போன்றது. யானை வந்து ரொம்ப பெருசு, ஸோ அதை விட மலை தான் ரொம்ப பெருசு. ஸோ யானை மேல பாதுகாப்பா நின்றுக்குன்னு மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போர் பார்ப்பது போன்றது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா வள்ளுவர்? இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ரியல் லைஃபுக்கும் கூட நம்ம இதை கரெக்டாக வந்து பயன்படுத்தினா நல்லது அப்படின்னு என்னுடைய எண்ணம். தான் சொந்தமா உழைச்சி வச்சு இருக்கக்கூடிய காசு எந்த ஒரு செயலுக்காக இருந்தாலும் தில்லா நம்ம செலவு பண்ணலாம். சரிங்களா? அவ்வாறு நம்ம செலவு பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்யறது பார்த்தீங்கன்னா மலை மேல் நின்று கொண்டு யானை போர் காண்பது போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வகுப்பு புதிய புக்கு திருக்குறள் இருக்கக்கூடிய இந்த TNPSC ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி தகவல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு, மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.